Hi friends, welcome to Pattu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிளான காலிஃப்ளவர் சூப் எப்படி செய்யறதுன்னு தான் friends பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடாய் அடுப்புல வச்சிட்டு கொஞ்சம் போல oil ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஊத்திக்கோங்க. இந்த சூப்புக்கு அதிகமா oil தேவையில்லை. பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கறேன். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சம் போல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். நான் வந்து காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணில் போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இது வந்து ஆஃபாக வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகணுன்றது இல்லை. ஏன்னா நம்ம சூப்போடு கொதிக்க வைக்கும்போது அது அப்படியே வெந்துடும். ஏன் நம்ம சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு போடுறேன் அப்படின்னா இது வந்து ஏதாவது பூச்சி புழு இருக்கும், அதுக்காக கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு லைட்டாக வேக வச்சு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நம்ம ஃபைனலாகவும் கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்க்கணும், அதனால கொஞ்சம் போல சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம். வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து சூப்பு வந்து நல்லா திக்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாகவும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சூப்புக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் நீங்கள் நல்லா ஆட் பண்ணீங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.